அமிர்த நிலத்தின் அழகு தனி அழகு எங்கள் வள்ள குலத்தின் பெருமை அறியும் உலகு அமிர்த நிலத்தின் அழகு தனி அழகு எங்கள் வள்ள குலத்தின் பெருமை அறியும் உலகு வணக்கம் தேவேந்திர குலத்தாருடைய தோற்றம் பற்றிய சில கதைகளை பார்க்க போகிறோம் இந்த கதைகள் அனைத்தும் பேராசிரியர் முனைவர் தே ஞானசேகரன் அவர்கள் பொங்கி வரும் மல்லறியம் என்ற நூலில் தொகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த நூலை நீங்கள் வாசித்தால் இன்னும் நிறைய பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இப்போது நான் அதில் கூறப்பட்டுள்ள சில கதைகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நெல் வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் தேவேந்திரர்களுக்கு உரியது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றேன் இதற்கு முன்பு வெளியிட்ட காணொளியில் இந்திரனை பார்க்க சென்ற பாண்டியன் அங்கிருந்து நான்கு தேவகன்னிமார்களையும் காளை நெல் சாவி கரும்பு வாழை ஆகியவற்றையும் கொண்டு வந்தான் என்ற கதையை உங்களிடம் கூறினேன் அந்த நான்கு கன்னிமார்கள் தேவகன்னிகளையும் பாண்டியன் மணந்து கொண்டு அந்த நான்கு தேவகன்னிகளுக்கும் பிறந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரு கதை உண்டு நான்கு தேவகன்னிமார்களை மணந்து கொண்டு நான்கு குடிப்பிறப்பாக நான்கு வழியில் நான்கு குலங்களாக தோன்றியவர்கள் என்று ஒரு கதை உண்டு இதற்கு அடுத்தபடியாக இன்னும் பல கதைகள் இருக்கின்றன இந்த கதைகளிலெல்லாம் நீர் மற்றும் நெல் இந்த இரண்டு விஷயங்களும் முக்கியத்துவம் பெறுவதை காணலாம் இதற்கு அடுத்தபடியாக ஆரம்ப காலங்களில் தேவேந்திரன் மற்றும் இந்திராணிக்கு பிறந்தவன் என்றும் அதற்கு பின் வந்த காலங்களில் சைவ சமய எழுச்சி ஏற்பட்ட பிறகு சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் தேவேந்திர குலத்தார் என்றும் அதற்கு அடுத்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிறிஸ்தவ சமயம் வேகமாக பரவி வந்தபோது ஆதாம் ஏவாள் கதையையும் இதோடு சேர்த்து ஒரு புதிய கதையையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இவ்வாறு மூன்று கட்டமாக இந்த தோற்ற கதைகளை நாம் பிரித்து பார்க்கலாம் எவ்வாறாக இருந்தாலும் எல்லா கதையிலும் இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களாகவே இருக்கிறார்கள் மள்ளர் மட்டுமல்ல மள்ளத்தியரும் தேவகன்னிமாராகவே இந்த கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் நெல் வேளாண்மை அதற்கு அடுத்தபடியாக நீர் மேலாண்மை நீர் முக்கியத்துவம் பெறுவதையும் இந்த கதைகளில் காணலாம் இந்த சிறு முன்னுரையோடு இனி நாம் ஒவ்வொரு கதையாக பார்ப்போம் சில கதைகள் மிக மிக குட்டி கதைகள் சில கதைகள் கொஞ்சம் பெரிய கதைகள் அவ்வளவுதான் முதல் கதை தேவேந்திரனுக்கும் தாமரை மலரில் பூத்திருக்கும் லட்சுமிக்கும் பிறந்தவர் தேவேந்திரன் தேவேந்திர குலத்தார் அதாவது தேவேந்திரனுக்கும் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மிக்கும் இந்த கதையில் அந்த தாமரை மலர் இருக்கும் நீர்நிலை முக்கியத்துவம் பெறுகிறது இதே போன்று நீர்நிலையில் தோன்றிய கொடிகளிடம் அதனை தாயாக கொண்டு பிறந்தவர் தேவேந்திர குலத்தார் என்ற கதைகள் இன்னும் உண்டு நான் சொல்கின்றேன் கேளுங்கள் அடுத்ததாக இன்னொரு கதை இந்திரனுடைய வியர்வை ஒரு தண்ணீர் கொடியில் விழுந்து அங்கு ஒரு மகன் பிறந்தான் இந்திரனுடைய வியர்வை வியர்வை என்றாலும் ஜீவானு என்றாலும் ஒன்றுதான் தண்ணீரில் இருக்கும் ஒரு கொடியில் விழுகின்றது விழுந்து அங்கு ஒரு குழந்தை பிறந்தது அவன் விவசாயம் செய்து விளையாடினான் அவனுக்கு விளையாட்டே நெல் விவசாயம் செய்வதுதான் இவ்வாறு அவன் நெல் விவசாயம் செய்து விளையாடியதை பார்த்து இந்திரன் அவனை பூலோகத்துக்கு அனுப்பி உனக்கு பிரியமான தொழிலை விளையாட்டை அங்கு நீ தொழிலாக செய்துகொள் என்று அனுப்பி வைத்ததாக ஒரு கதை இன்னொரு கதை இந்திரன் துப்பிய எச்சில் அந்த எச்சிலிருந்து அவன் வயலை உருவாக்கி அந்த வயலில் நெல் நட்டு விளையாண்டதாகவும் இருக்கிறது இந்த தேவேந்திரனுக்கும் நீர் தண்ணீர் கொடிக்கும் பிறந்த மகன் இந்திரன் துப்பிய எச்சிலில் வயலை உருவாக்கி அதில் நெல் நட்டு விவசாயம் செய்து அதை ஒரு விளையாட்டாக மேலோகத்தில் தேவலோகத்தில் நடத்தினான் அந்த விளையாட்டை அவன் தொடர்ந்து பூலோகத்திலும் செய்வதற்கு அவனுக்கு பிரியமான ஒரு தொழிலாக இப்போது நாம் சொல்கிறோம் அல்லவா ஒரு தொழிலில் பேஷன் இருக்கிறது என்று அந்த பேஷன் தேவேந்திர குலத்தாருக்கு நெல் வேளாண்மையில் இருப்பதற்கான காரணம் 2000
ஆண்டுகளாக நெல் வேளாண்மை என்ற அந்த தொழிலை தொடர்ந்து அவர்கள் செய்து வருவதற்கு காரணம் இந்த கதை. அவருக்கு அவர்களுக்கு அது விளையாட்டாக தோன்றிய தொடங்கியது இன்றைக்கு தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு பேஷன் இருக்கின்றது. அடுத்தது இந்திரனுடைய இந்திரனே வல்லக்கொடியின் மீது ஒரு நாள் விழுந்து விடுகிறான். அவன் விழுந்ததில் அந்த வல்லக்கொடி கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுகிறது. அந்த குழந்தையின் பெயர் களியன். களி என்றால் சிறப்பு, உயர்வு என்று பொருள். களிபேருவகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த களி சிறப்புலகரம். களிபேருவகை என்று சொல்லும் போது அந்த களி என்ற சொல் உரிச்சொல்லாக வரும். உரிச்சொல் மிகை, உயர்வு, சிறப்பு என்ற வகையில் களியன் என்றால் சிறந்தவன் என்ற பொருள். அந்த களியன் பிறந்து வளர்ந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய டெல்யூஜ் அல்லது சுனாமி, ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு உலகமே அழிந்து போகின்றது. அப்போது இவன் மட்டும் சுரை குடுக்கையில் மிதந்து தப்பித்து வந்ததாக, மிக பேரழிவு ஏற்படும் காலத்தில் கூட இவன் தன்னுடைய அந்த நீரில் நீந்தக்கூடிய சுரை குடுக்கை அந்த ஒரு அறிவு காரணமாக, நுண்ணறிவு காரணமாக அவன் தப்பித்து பிழைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கினான் என்று ஒரு கதை. அடுத்த ஒரு கதை வல்லவன். களியன் என்பது போல வல்லவன் என்ற பெயரிலும் தேவேந்திர குலத்தாரின் மூதாதையர் ஒருவர் இருந்திருக்கிறார். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் வல்லவன். இப்போது சிவன் கதை வருகிறது. இந்திரனிடம் பிறந்தவன் என்பதை தாண்டி அதற்கு அடுத்த நிலையில் சிவன் கதை வருகிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த வல்லவன் இந்திரனும் இந்திராணியாலும் வளர்க்கப்பட்டான். ஆரம்பத்தில் இந்திரன் இந்திராணி போன்றோர் அவனுடைய நிஜ தாய் தந்தையராக இருக்கிறார்கள். ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அதுபோல. இதற்கு அடுத்த கட்டத்தில் சைவ சமயம் எழுச்சி பெற்ற போது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் என்றும், இவனை வளர்த்தவர்கள் இந்திரனும் இந்திராணியும் என்றும் ஒரு கதை இருக்கிறது. இவன் என்ன செய்கிறான் என்றால், பூலோகத்தில் அவன் நெல் வேளாண்மை செய்து அவனுடைய தாயாரிடம் அரிசியை கொண்டு போய் கொடுக்கின்றான். அப்போது பார்வதி அந்த அரிசியில் சோறாக்கி சிவனுக்கு படைக்கும் போது சிவன் அதை சாப்பிட்டு அந்த நெல்லுச்சோறு அவ்வளவு ருசியாக இருப்பதை அறிந்து, மகன் இவ்வளவு சிறப்பான ஒரு காரியத்தை செய்கிறானா என்று அகமகிழ்ந்து, நீ பூலோகத்துக்கு போ, உனக்கு வேண்டிய செல்வம் எல்லாம் கிடைக்கும், நீ இருக்கும் இடம் செல்வம் பொழியும், சிறுசம்பா நெல் விளையும் என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்போது அவன் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரும்போது நெல் வேளாண்மை செய்வதற்காக சிவனால் பணிக்கப்பட்டு இங்கு வரும்போது, அல்லது சிவபெருமானுடைய ஆசியுடன் இங்கு வரும்போது, அவனுடைய வளர்ப்பு தந்தையான இந்திரன் அவனுக்கு ஐராவதம் என்ற வெள்ளை யானையை கொடுத்து விடுகிறார். அடுத்து பார்வதி கங்கா தேவியை அவனுக்கு அந்த நீர் வளம் வேண்டும் அல்லவா, அதற்காக நீர்வளத்திற்காக கங்கா தேவியை கொடுக்கிறாள். அடுத்து அவன் நிலத்தை உழுவதற்கு கலப்பை வேண்டும் என்று நினைத்த போது பலராமன் வந்து கலப்பையை கொடுக்கிறார். யமதர்மன் உழுவதற்கான மாடுகளை தந்தருள்கிறார். ஆக வளர்ப்பு தந்தையான இந்திரனிடம் இருந்து ஐராவதம், பார்வதியிடம் இருந்து கங்கா நீர், பலராமனிடம் இருந்து கலப்பை, யமதர்மனிடமிருந்து மாடுகள், இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் பூலோகத்தில் வந்து நெல் வேளாண்மை செய்து குடும்பனாக இருந்து வேந்தனாக மாறி பாண்டிய வேந்தனாக இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், இவ ஒவ்வொரு இடத்திலும் சேரனாகவும் சோழனாகவும் பாண்டியனாகவும் இருந்து அந்த மூன்று பேருடைய நான்கு மகள்களை திருமணம் செய்கிறான். சேரனுடைய மகள் நால்வர், சோழனுடைய மகள் நால்வர், பாண்டியனுடைய மகள் நால்வர் என்று திருமணம் செய்து அந்த மூவேந்தருடைய பரம்பரையும் இவனுடைய குழந்தைகளாக வந்தன என்று ஒரு கதை இருக்கிறது. அதாவது வேந்தன் என்பவன் குடும்பன், அதற்கடுத்த நிலையில் வேந்தன் என்று வருகிறான், அதற்கடுத்த நிலையில் மூவேந்தர் என்று மூன்றாக பிரிகிறது. இந்த மூன்றுமே குடும்பன் என்ற அமைப்பிலிருந்து தோன்றியது, அல்லது நெல் வேளாண்மை செய்தவன் என்ற தொழிலிலிருந்து தோன்றியவர்கள் என்ற பொருளில் நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த கதைகள் உள்ளன. அடுத்தது இன்னொரு கதை. இது மிகவும் வேடிக்கையான கதை.
சிவனும் பார்வதியும் ஒரு நாள் படியளக்க வருகின்றார்கள். அவர்கள் தினந்தோறும் படியளக்க இரவு வருவார்கள் என்று ஒரு ஐதீகம் உண்டு. அப்போது எல்லாரும் எனக்கு செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், நகை நட்டு வேண்டும் என்று கேட்கும் போது ஒருவன் மட்டும் எனக்கு நெல், மண்வெட்டி, வயல், குளம், ஆறு. நெல் விதைப்பதற்கு, மண்வெட்டி நிலத்தை பண்படுத்துவதற்கு, பண்படுத்தப்பட்ட வயல், அதற்கு தண்ணீர் பாய்ச்ச ஆறு, குளம், இது போன்ற விஷயங்களை கேட்கின்றான். அவ்வாறு கேட்டவனுக்கு சிவன் அனைத்தையும் கொடுத்து மகிழ்கிறார். அதுதான் அவன்தான் தேவேந்திர குல வேளாளரின் முன்னோன் என்று ஒரு கதை நிலவுகிறது. இனி அடுத்த கதை இன்னும் சிறப்பான ஒரு கதை. அதாவது பார்வதியினுடைய வியர்வை, பார்வதியினுடைய வியர்வை வல்லக்கொடியில் விழுகிறது. வல்லக்கொடி என்பது நீர்நிலைகளில் காணப்படும் ஒரு கொடி. முதலில் நாம் தாமரை மலரில் அமர்ந்த லட்சுமிக்கு பிறந்தவன் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்திரன் வல்லக்கொடிக்கு பிறந்தவன் என்று பார்த்தோம். இப்போது இங்கு இந்திரனோ சிவனோ கிடையாது, வெறும் பார்வதி மட்டும்தான். பார்வதியினுடைய வியர்வை வல்லக்கொடியில் விழுந்து அதில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் பெயர் களியன். இந்த களியனை தேவேந்திரனும் இந்திராணியும் வளர்க்கிறார்கள். இவ்வாறு ஒரு கதை இருக்கின்றது. இந்த கதையிலும் சிவன் தேவேந்திரனுடைய அந்த விவசாயத்தை கண்டு மகிழ்ந்து அவனோடு இரண்டு தேவகன்னிமாரை அனுப்பி வைக்கின்றார். இரண்டு தேவகன்னிமாரை அனுப்பி வைத்து அவர்களுடைய பிள்ளைகள் தேவேந்திர குலத்தாராக பழுகி பெருகுகின்றனர். நாம் பள்ளி இலக்கியங்களில் இரண்டு பேர் பார்ப்போம் அல்லவா, அதுபோல இரண்டு மனைவியர், அதுபோல அதற்கான ஒரு முன்னோடியாக இந்த கதையை நாம் காண்கிறோம். இனி இந்த கிறிஸ்தவ சமயத்தோடு தொடர்புடைய கதை என்று பார்க்கும் பொழுது ஒரு கதை, ஈஸ்வரன், கிருஷ்ணன், நாரதர், இவர்கள் மூன்று பேரும். இவர்கள் மூன்று பேரும் உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு நந்தவனத்தை உருவாக்குகிறார்கள். அங்கு ஒரு தோப்பு, அதில் ஒரு மரம், அதில் விளக்கப்பட்ட கனி. கிறிஸ்தவ சமயத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்ட கனி என்று ஒரு கனியை வைத்திருப்பார். அந்த கனியை சாப்பிடும்படி சாத்தானாகிய பாம்பு வந்து அந்த பெண்ணிடம் சொல்லி அந்த பெண் தன் கணவனை மயக்கி சாப்பிட வைத்து விடுவாள் என்று ஒரு கதை இருக்கும். அதே கதை சிற்சில மாறுதல்களுடன் இந்த கதையில் இருப்பதை பார்க்கலாம். அந்த விளக்கப்பட்ட கனியை, எந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களோ கிருஷ்ணன், ஈஸ்வரன், நாரதர், இந்த மூன்று பேரும் அந்த கனியை எடுத்து இந்த ஆணும் பெண்ணும் சாப்பிடுகிறார்கள். இருவருமே, இதில் யாரும் யாரையும் சாப்பிடு என்று மோட்டிவேட் பண்ணல. அப்படி சாப்பிடும் பொழுது, அந்த ஆண் சாப்பிடும் பொழுது, கிருஷ்ணர் போய் அவனுடைய தொண்டையை பிடித்து விடுகிறார். அந்த கனியை விழுங்கக்கூடாது என்று தொண்டையை பிடித்ததும் அவனுக்கு இங்கேயே அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் என்று சொல்வோமே அதுபோல தொண்டையில் அந்த கனி நின்று விடுகிறது. இந்த நேரத்தில் அந்த பெண் கனியை சாப்பிட்டு முடித்து விடுகிறாள். அதனால் கனியை சாப்பிட்ட பெண் அதற்கடுத்து குழந்தை பெறும் பாக்கியத்தை பெறுகிறாள். அவளுடைய பிள்ளைகள் தேவேந்திர குலத்தான். இவ்வாறாக இவளுடைய பிள்ளைகளில் இருந்துதான் அந்த பள்ளு தொட்டு 18 சாதியும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான மனித இனம் பழுகி பெருகியதாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தேவேந்திர குலத்தாருடைய தோற்றம் பற்றிய கதைகள், அவர்களுடைய பெற்றோர் தேவேந்திரன் இந்திராணி என்றும், அவர்களுடைய பெற்றோர் சிவபெருமான் பார்வதி என்றும், இந்திராணியும் இந்திரனும் அவர்களை வளர்த்த பெற்றோர்கள் என்றும் கதைகள் உருவாகியிருப்பதை காண்கிறோம். இந்த கதைகளை எல்லாம் நாம் வெறும் கதை என்று புறக்கணித்து விட முடியாது. ஏனென்றால் நாட்டுப்புற கதையாகட்டும் புராண கதையாகட்டும் அதில் வெங்காயத்தை உரிப்பது போல உரித்து கொண்டே வந்தால் உள்ளுக்குள் எங்கோ ஒரு உண்மை ஒளிந்திருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய ஆடம்பர விஷயங்கள், காலத்தால் பிற்பட்ட சேர்க்கைகள், பிற்சேர்க்கைகளை எல்லாம் நாம் நீக்கிவிட்டு பார்த்தால் உள்ளே ஒளிந்திருக்கும் ஒரு உட்கரு, அதுதான் அந்த கதைக்கான வரலாற்று பதிவு. அந்த வரலாற்று பதிவை பாதுகாக்கத்தான் கற்பனை விஷயங்களை சேர்த்து அதை பூதாகரமாக்கி ஒரு புராணமாகவோ அல்லது வேறொரு சாகச கதையாகவோ வைத்திருப்பார்கள். ஆக இதுவரை நான் சொன்ன இந்த நாட்டுப்புற கதைகளில் எல்லாம் தேவேந்திர குலத்தார்
மிக அதிசயமானவர்கள், அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள், தேவேந்திரனுக்கு பிறந்தவர்கள், தேவகன்னிமாருக்கு பிறந்தவர்கள், அவர்களுடைய தாயும் தகப்பனும் தேவகன்னிமாரும் தேவேந்திரனும் அல்லது சிவபெருமான் அல்லது இந்த ஈஸ்வரன் அந்த கதை சொல்லில் வருவது போல ஒரு ஆண் பெண். ஆக இந்த மாதிரி மிகவும் உயர்வானவர்கள், தகுதியால் குணத்தால் தரத்தால் திறத்தால் உயர்வானவர்கள் என்ற கதை தொடக்கத்திலிருந்து வருவதை காண்கிறோம். இந்த தோற்ற கதையில் எந்த ஒரு இழிவான ஒரு செயலும் அல்லது ஒரு தகவலும் எங்கேயுமே பொதிந்திருக்கவில்லை. எல்லா செய்திகளுமே அவர்கள் மிக உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், உயர்ந்தவர்களுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் நெல்லையும் நீரையும் ஆரம்பம் முதல் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள், அந்த தொழிலில் மிகுந்த ஈடுபாடும் திறமையும் கொண்டவர்கள் என்ற பதிவுகளைத்தான் நாம் இந்த கதைகளில் காண்கிறோம். இந்த கதைகள் போல இன்னும் பல கதைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் சேகரித்து பார்ப்போம், மேற்கொண்டு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். இன்னும் பல இளைஞர்கள் இந்த கதைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் பல புதிய உண்மைகள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.